Hi friends, welcome to SS Creations. இனிக் நம்ம பாக்கப் போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடா. இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரை நம்ம வீட்லயே செய்யலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரியும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இந்த ரெசிபிக்கு ஒரு பிரஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல 100 கிராம் துவரம் பருப்பு சுத்தம் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 1 கப் மஞ்சள் பூசணிக்காய் தோல் உரிச்சு சின்ன சின்னதா பீஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். தக்காளி 2, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தண்ணி 1/2 டம்ளர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி 3 விசில் வர விடலாம். பாருங்க இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ அது சைடுல இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கலாம். இப்போ இந்த pan ஹீட் ஆயிடுச்சு. தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், 6 வரமிளகாய், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சாம்பாருக்கு மெயினான இன்கிரிடியன்ட்ஸ். இத வந்து நம்ம பவுடர் பண்ணி தான் சாம்பார்ல போட போறோம். இந்த பவுடரை வந்து நீங்க பாக்ஸ்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஏன் நான் ஃபர்ஸ்ட்லயே போடலன்னா கருவேப்பிலை ரொம்பவே கருப்பாயிடும், அதனால தான் நான் இப்போ போடுறேன். இந்த ஸ்டெப்ல போட்டாதான் வந்து உங்களுக்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா வரும். பாருங்க இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனா போதும். இப்போ நாம இதையே மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். இதைய ரொம்ப பவுடரா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா போதும். பாருங்க அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இந்த பவுடரை நம்ம சாம்பாருக்கு போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நாம நம்மளோட குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு, நல்லா கொல கொலன்னு வெந்துடுச்சு. இந்த பக்குவத்துல தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு என்னடா பூசணிக்காய் போட்டோமே துண்டு துண்டா இப்போ இல்லையே நினைப்பீங்க, அதே நல்லா மேஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த குக்கரை சைடுல வச்சிடலாம். இப்போ அதுக்கு நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ரெண்டு வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி கொஞ்சமா,
இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ இதல நாம 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் நான் இப்போ ஆட் பண்ண சாம்பார் தூள் வெளியில வாங்குனது நாம ரெடி பண்ண பொடி லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வேக வச்சிருந்தலியா பருப்பு அதுல ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா திக்கா இருந்தா 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் பாருங்க இது ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா ஆட் பண்ணிரலாம் பவுடர் பண்ணோம்ல அந்த மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணிக்கலாம் காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு காரம் அதிகமா விரும்பறவங்கள இருந்தா இனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இது கொதி வர வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அதே ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நான் ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இதுல ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதல கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ வடை செய்யிறதுக்கு 100 கிராம் உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேன் இதைய மிக்ஸில ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸில ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் இப்போ இதை நாம ஒரு பவுலுக்கு மாத்திரலாம்
வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தான் அரைக்கணும். அப்பதான் இந்த பட்டர் கொஞ்சம் கெட்டியா வரும். இப்போ இதல அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து பச்சை அரிசி மாவு. வெள்ளை ரவை ஒரு ஸ்பூன். இப்போ இதல ஒரு அஞ்சு குருமிளக ஒண்ணா ரெண்டா தட்டி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலைய பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து லாஸ்ட்ல தான் போடணும். இப்போ இதே மறுபடியும் நல்லா mix பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் அரைவாசி எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதைய ஆட் பண்ணிரலாம். நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட உளுந்து வடை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஃப்ரை பண்றதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ இது ஹீட் ஆகட்டும். இப்போ இது ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இதல ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பேட்டர்ல இருந்து சின்ன சின்னதா உருண்டை எடுத்து நடுவுல ஓட்ட போட்டு ஆயில விட்டுடலாம் ஃப்ரை பண்றதுக்கு. இப்போ இத நல்லா ஃப்ரை ஆயி மேல வரணும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வீக்லி அன்றாட யூஸ் பண்ற பொருளை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம். இது சாம்பார் வடை வந்து ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மெத்தட்லயே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ல செஞ்ச சாம்பார் டேஸ்டே வரும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.